வணக்கம். வாழ்க வளமுடன். வீட்டு மருத்துவங்கிற தலைப்பில் சிறு குறிப்புகள். இப்போ நம்ம பார்க்க போகிறது புளி ஏப்பம் சரியாவதற்கு இஞ்சி முறப்பா உண்டு வர வயிற்று மந்தம் புளி ஏப்பம் ஆகியவை குணமாகும். இந்த இஞ்சி முறப்பாங்கிறது இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பல பேருக்கு தெரியாது, சொல்லிக் கொடுங்க. வாத நோய், ஓடு வாதம், கீழ்வாதம், முடக்கு வாதம், பிடிப்பு வாதம் ஆகியவற்றுக்கு சுக்கினை அறுத்து பற்று போட குணம் காணலாம். தீப்புண் அறுவதற்கு தீப்புண் மீது வெந்தயத்தை அரைத்து பூச குணமாகும். மாதவிளக்கு குறைபாடுகள் சரியாவதற்கு வெள்ளரகு இலையை மாதவிடாயின் முதல் 5 நாட்கள் அரைத்து எலுமிச்சை அளவு அருந்த கருப்பை புழுக்களும் மாதவிடாய் குறைபாடுகளும் தீரும். உதடு வெடிப்பு சரியாவதற்கு ஆலம்பாலை வெடிப்பின் மீது தடை வர உதடு வெடிப்பு குணமாகும். பித்த மயக்கத்திற்கு இஞ்சி சாறு எடுத்து அதனுடன் வெள்ளை வெங்காய சாற்றையும் சம அளவு கலந்து தேன் கலந்து 15 மில்லி அளவுக்கு அருந்த வாந்தி குமட்டல் நிற்கும், பித்த மயக்கம் தெளியும். உஷ்ணத்தால் உண்டாகும் வயிற்று வலி சரியாவதற்கு இளம் தளிர் ஆமணக்கிளைகளை விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி தொப்புளின் மீது வைத்து கட்ட உஷ்ணத்தால் உண்டான வயிற்று வலி குறையும். காது வலி பல்வலிக்கு சுக்குடன் சர்க்கரை கலந்து சுக்கு காப்பியாக்கி அறிந்த பல்வலி காது வலி வாத நோய்கள் குணமாகும். சிறுநீர் கற்கள் வெளியேறுவதற்கு முள்ளங்கியை அவ்வப்போது உணவில் சேர்த்து வர உடலில் உள்ள சுண்ணாம்பு சத்து மீதான மீதமான பித்தப்பை சிறுநீரப்பைகளில் தாரைகளில் உண்டாகும் கற்கள் உடைந்து வெளியேறும். தலைமயிரில் தோன்றும் புழுவெட்டு நோய் அலோபேசி என சொல்கிறது சரியாவதற்கு மாதுளம்பழத்தின் சாற்றை புழுவெட்டு உள்ள இடங்களில் தேய்க்க அரிப்பு குறைந்து வரும், தொடர்ந்து தேய்க்க முடி வளரும். தீப்புண் சரியாவதற்கு மாவிலையை எரித்து சாம்பலை வெண்ணெயில் குழப்பி தீப்புண் மீது எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் பண்ணலாம். உதட்டு புண்ணுக்கு உதடு வெடிப்புகளுக்கு வாய்ப்புண்களுக்கும் பாக்குமரத்தின் வேரை கஷாயமிட்டு அருந்த சரியாகும். உடலில் இரும்பு சத்து கிடைப்பதற்கு உடலுக்கு இரத்த சோகைங்கிறது சரியாவதற்கு பூசணி, வாழைக்காய், வாழைத்தண்டு, தக்காளி, முருங்கைக்கீரை ஆகியவற்றை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். புருவத்தில் இருக்கும் முடி உதிராமல் இருக்கிறதுக்கு தினசரி கொஞ்சம் வெண்ணெய் உண்டு பசும்பால் அருந்த புருவத்தில் இருக்கும் முடி உதிர்வதில் நிற்கும். தோலின் நிறம் திட்டத்திட்டாக மாறிவிட்டால் நாயுரி வேலையை கைப்பிடி அளவு எடுத்து அத்துடன் சாதிக்காய் சேர்த்து மைப்போல் அரைத்து தோலின் மேல் தடவி வர திட்டுக்கள் மறைந்து இயல்பான நிறம் உண்டாகும். அம்மை நோய் வராமல் இருப்பதற்கு தாழம்பூவை சர்பஸ் செய்து அருந்த அம்மை நோயை தடுக்கலாம். பெட்சோர் வராமல் இருப்பதற்கு குப்பைமேனி இலையே மஞ்சள் சேர்த்து அரைத்து புண் உள்ள இடங்களில் தடவு புண் ஆறும். படர்தாமரை நோய் குணமாவதற்கு வெங்காரம், நவச்சாரம், கந்தகம் ஆகியவற்றை சம அளவு எடுத்து இரு பங்கு வெண்ணெய் கலந்து அரைத்து காலை மாலை படத்தாமரை மீது பூச 3 நாட்களில் நோய் இருந்த சூடு தெரியாமல் மறையும். தூக்கத்தில் விந்து வெளியாவதை தடுப்பதற்கு துளசி வேரை இடித்து உலர்த்தி பொடி செய்து வெற்றிலையுடன் உண்டு வர தூக்கத்தில் விந்து வெளியாவதில் நின்றுவிடும். குழவி கொட்டிவிட்டால் விளாம்பழத்தின் ஓட்டை தூளாக்கி நீரில் குழப்பி வாயில் அந்த கடிப்பட்ட இடத்தில் பற்று போட குணம் காணலாம். எலி கடித்துவிட்டால் குப்பைமேனி இலையை கசக்கி அதை கடிவாயில் வைத்து இரும்பு கரண்டியில் காம்பை நெருப்பில் வாட்டி கசக்கிய இலையின் மீது சூடு ஏற்படுத்த வேண்டும். கடிவாயில் சூடு பட்டதும் எடுத்துவிட வேண்டும். எலியின் விஷம் இறங்கும். நாய் கடித்து விட்டதா? கண்டங்கத்திரி இலையை அடித்து சாறு பிழிந்து சம அளவு தேன் கலந்து ஒரு வேளை 1 அவுன்ஸ் வீதம் 1 வாரம் தொடர்ந்து அருந்தி உப்பில்லா பத்தியம் இருக்க நாயின் விஷம் நீங்கிவிடும். சேற்று புண் குணமாவதற்கு அருகம்புல்லுடன் மஞ்சள் சேர்த்து அரைத்து தேய்த்து சில மணி நேரம் கழித்து குளிக்க சேற்று புண் குணமாகும். வெட்டு காயங்களுக்கு வெட்டுப்பட்ட அரிவாள் மூக்கு எனும் மூலிகையுடன் அருகம்புல்லினை சம அளவு சேர்த்து அரைத்து விழுதினை பயன்படுத்தி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் பண்ணலாம். பேதியை நிறுத்துவதற்கு ஆலமரத்தின் இளம் தளிர்களை அரைத்து தயிரில் கலந்து அருந்த பேதியாவது நிற்கும். உடலின் உஷ்ணம் குறைவதற்கு மாதுளம்பழத்தின் சாற்றுடன் கற்கண்டு சேர்ந்து அருந்த வேண்டும். உடல் சோர்வுக்கு பூசணியின் சாறு 1 தேக்கரண்டி எடுத்து அதனுடன் சம அளவு தேன் கலந்து அருந்த உடல் களைப்பும் சோர்வும் குணமாகும். உடல் பருமன்
வேணும்னு எதிர்பார்க்குறவங்க ஒல்லியாக இருக்கிறோம், கொஞ்சம் குண்டாகணும்னு நினைக்கும், தூங்குவதற்கு முன் பாலுடன் தேன் கலந்து அருந்தால் உடல் பருமன் ஏற்படும். நினைவாற்றல் பெருகுவதற்கு லவங்கப்பட்டை சுக்கு இரண்டையும் பொடி செய்து வெந்நீரில் கொதிக்க வைத்து காலை இரவு இரு வேளை அருந்தி வர நினைவாற்றல் பெருகும். மாலைக்கண் சரியாவதற்கு கரு துளசியின் சாறு எடுத்து இரு துளிகள் மட்டும் கண்களில் விட்டு தூங்கி வர மாலைக்கண் நோய் குணமாகும். தாய்ப்பால் சுரப்பை நிறுத்துவதற்கு துவரை இலை ஒரு பிடியுடன் முளைத்த துவரை பயிறு சேர்த்து அரைத்து மார்பில் பூசி வர தாய்ப்பால் சுரப்பு நின்றுவிடும். நல்ல கண் பார்வை தெரிவதற்கு அமுக்கரா கிழங்கினையும் அதிமதுரத்தையும் சம அளவு தூள் செய்து ஒரு சிட்டிகை தூளை நெல்லிக்காயுடன் அருந்த கண் பார்வை குணமாகும். தலைவலி குணமாவதற்கு வாதத்தினால் ஏற்படும் தலைவலியை மிளகு சுக்கு தூது வேலை சாற்றுடன் அரைத்து பற்றுப்போட குணமாகும். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன். இந்த மாதிரி பல குறிப்புகள் நம்ம பாரம்பரிய மருத்துவத்திலையும் வீட்டு மருத்துவத்திலையும் உண்டு. பயன்படுத்தி பயன்பெறுவர் நாம தான், முயற்சிக்க வேண்டும். வாழ்க வளம்.